ஜோதி கத்தாத. இப்ப நம்ம தப்பிக்கிறதோட மாட்டாம இருக்கிறதா ரொம்ப முக்கியம். அப்ப இங்க இருந்து எப்படி வெளிய போறது? இங்கே போயிடலாம், கத்தாத. போச்சு, எல்லாம் போச்சு. ஜோ அழாத. ஜோ எப்படி சார் அழாம இருக்க முடியும்? இதுக்கு நானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம். உங்களை மாதிரி ஒருத்தர் என் பக்கத்துல இருந்தோம், என்னால ஜெயிக்க முடியலையே. என் தகுதிக்கு மீறி நான் ஆசைப்பட்டது என் தப்பு தான் சார். நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா டெஸ்ட்லயும் ஜெயிச்சுட்டு இப்ப ஃபைனல் ரவுண்டுக்கு போக முடியாம நான் எதுக்கு சார் இந்த பழத்துல விழுந்து கிடக்கணும்? எல்லாமே போச்சு சார். ஜோ அழாத. ஜோ உனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலன்னா இதோட பெரிய சான்ஸ் கிடைக்கும் நினைச்சுக்கோ. இல்ல சார், நீங்க சும்மா பேச்சுக்கு சொல்றீங்க. இத விட பெரிய சான்ஸ் இனிமே எனக்கு எங்க கிடைக்க போகுது? ஏய் ஜோ, இங்க பாரு, இங்க பாரு. நீ கடவுளை நம்புறியா? இல்ல, கடவுளே இல்ல. சரி, என்ன நம்புறியா சொல்லு, என்ன நம்புறியா? அப்ப அழாம இருக்கணும், சரியா? அழாத. நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் விட மாட்டா. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குழந்தை மாதிரி எந்த பயமே இல்லாம எப்படி உன்னால நிம்மதியா தூங்க முடியுது? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நான் உன் மேல வச்சிருக்க காதலா மாறிச்சு. உன் கண்ணை பார்த்த பிறகுதான் வாழணும்ன்ற ஆசையே எனக்கு தோணுச்சு. ஜோ, இது வரைக்கும் நான் உன்னை நடிக்க வைக்கல. ஜோ, நீ தான் என்ன தினம் தினம் நடிக்க வச்சிட்டு இருக்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு இந்த ஒரு ராத்திரி பத்தாது. ஜோ, தூங்குவேன் உயர்வா.
நெஞ்சே